அரசல் புரசலாக புகைந்து வந்த கோவை மாவட்ட காங்கிரஸ் கோஷ்டி பூசல் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. மயூரா ஜெயக்குமாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என கோவையில் நடந்த காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எந்த விதமான மக்கள் செல்வாக்கு இல்லாத, எந்த விதமான கட்சியில் அடிப்படை தொண்டர்களிடம் ஆதரவு இல்லாத ஜெயக்குமார் அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக இருக்கிறார். எப்படின்னா, இந்த கட்சியில இருக்கிற மாநில நிர்வாகிகள் மாநகர்ல மட்டும் 7 பேர் இருக்கிறோம், 7 பேரையும் 4 வருடத்தில் குறைந்தபட்சம் நிர்வாகிகளுக்கு ஒரு வாழ்த்தும் கூட தெரிவித பொதுவாக அவர்களோடு பேசவும் கூட இல்லை. ஏஐசி உறுப்பினர்கள் 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேரை அவர் தொடர்பு கொள்வதில்லை. பிசிசி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 13 பேர் அதுல அவங்கள தொடர்பு கொள்றதில்லை. அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற விருப்பு வெறுப்பின் காரணமாக சர்க்கிள் தலைவர்களை யாரையுமே தொடர்பு கொள்றதில்லை, வார்டு தலைவர்களை தொடர்பு கொள்றதில்லை. அவருக்கு வேண்டியவர்களை மட்டும் நியமித்திருக்கார், அதுவும் தேர்தல் கட்டத்தில் நியமித்து இந்த கட்சியை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒன்று, இரண்டாவது, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இது கட்சி ரீதியாக ஒருத்தரை புறக்கணிப்பது, ஒதுக்குவது, தவிர்ப்பது என்பது சகஜம்னாலும் கூட, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இங்கே இருக்கிற நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் சரவணகுமார், நம்ம பச்சமுத்து, அழகு ஜெய்பால் போன்றவர்கள் எல்லாம் 100-150 பேர் ராகுல் காந்தி மத்தியில ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக வந்து பார்லிமெண்ட்ல சீட்ல ஜெயிக்கணும்னு சொல்லி பிரச்சாரத்திற்கு செல்லும் போது இதே மயூரா ஜெயக்குமார் திமுக இருக்கிற மாவட்ட செயலாளரிடம் இவர்களை எங்கள் கட்சி சார்பில் அழைக்க கூடாது சொல்லி சொன்னாரு. நாங்க பிரச்சாரத்துக்கு போனா அங்க இருக்கிற திமுக வட்ட செயலாளர் வந்து எங்களை வந்து பாக்கல, இருந்தாலும் நாங்க ஒவ்வொரு நாளும் 100 பேர் 150 பேர் ஒவ்வொரு வார்டிலும் போய் பிரச்சாரம் செய்தோம். அப்படி இவர் மட்டும் இந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் அவமானப்படுத்தல, திமுக கூட்டணி கட்சியும் தேர்தலில் பணியாற்றுவர்களை மதிக்கல, இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாம் தேர்தல் பணியாற்றினார்கள், இனி பொறுக்க முடியாது. மேலும் இது தாமதமானால் இந்த கட்சி அழிந்து விடும் என்று கருதி தான் இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற கிட்டத்தட்ட 80-90% பேரை அவர் ஒதுக்கி வச்சிருக்கார். அதனால ஜெயக்குமார் அவர்களை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி பெருவாரியாக 90% இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள், செயல் வீரர்கள், மகளிர் அத்தனை பேரும் அகில இந்திய தலைமை கோருகிறோம். அதே நேரத்தில் மாநில தலைமையும் எங்களுடைய கருத்தை வலியுறுத்த வேண்டும் கேட்டுக்கிறோம். இது ஒன்றும் கட்சிக்கு விரோதமாக எப்பவும் செய்யல. நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களிடம், கண்க பார்வையாளரிடம் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம். கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு இருக்கிறது, அழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னோம். இருந்தாலும் கூட அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக பல்வேறு கட்டங்களில் தவிர்த்தார்கள். எனவே மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை இவரை நீக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். டெல்லியில சென்று அகில இந்திய தலைவரை சந்திப்பதற்கு தேதி கேட்டு அவரை பார்த்து நீக்குமாறு கண்டிப்பாக வலியுறுத்துவோம். கட்சியை கோவை மாநகர மாவட்டத்தில் முதன்மை கட்சியாக பூத்துக்கு 10 பேர் வீதம் நிர்வாகிகளை அமைத்து 2 ஆண்டுகள் இலக்கு வைத்து கோவை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி முதன்மை கட்சியாக இருக்க நாங்கள் முயற்சி எடுப்போம், உழைப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். அவரை மட்டும் தான் அந்த தலைவர் நல்ல மனுஷன், அவரை ஒண்ணும் சொல்ல, மாவட்ட தலைவர் தனியா இயங்கல. அதை விட இனி ஒண்ணு, அந்த மாவட்ட தலைவருக்கான ரூம் கூட இவர் இன்னும் கொடுக்கல, அவருடைய ஆளா வச்சிருக்காரு. மாவட்ட கல தலைவருடைய அலுவலகத்தில் இவர் உட்கார்ந்து இருக்காரு, அவரை கொண்டு வர மூலையில. அதனால அது அவர், அந்த மாவட்ட தலைவர் வந்து அவருக்கு நம்மளுக்கு விரோதம் இல்லை, அவர் செயல்பட முடியாமல் இருக்கிறார். நாங்க நினைக்கிறது என்னன்னா, சுயமாக சிந்திக்கிற செயல்படுகிற மாவட்ட தலைவர் கோவை மாநகர் மாவட்டத்துக்கு வேண்டும்.